ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் 2023 புரட்டாசி மாதனுடைய பிரம்மோஷம் பணி மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. பிரம்மோஷத்துக்கும் புரட்டாசி மாதத்துக்கு திருமலைக்கு வரணும், திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரணும் நினைக்கிற பக்தர்களுக்காக இந்த சிறப்பு வீடியோ. இதில் வர்ற இமேஜ் அனைத்துமே இப்போ திருமலையில் லைவாக எடுத்த இமேஜ், டிடிடியில் கொடுத்த இமேஜ். இது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா இடங்களையும் அலங்காரம் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. இதனால் தரிசனத்துக்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது, என்னென்ன ஃபார்மேட்டில் இந்த ப்ரமோஷன் நாட்களில் புரட்டாசி மாதம் மூலம் பக்தர்களை அனுமதிக்கலான்னு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குது, இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கா, கூட்டம் நார்மலாக இருக்கா, தொடர் விடுமுறை இருக்குது, ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நிலவரம் இருக்குது, ரூம் புக்கிங் என்ன, நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் முழுமையாக ரீப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோவாக இருக்கும். இது புரட்டாசி மாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய கைட்லைன்ஸ் வீடியோவாக அது உங்களுக்கு இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு நபர்கள் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்குற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு உண்டான தரிசன டிக்கெட் விவரங்களை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறமுள்ள கோவிந்தராஜா சாமி சத்திரம் 2, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க விஷ்ணுவிவாசம், திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஏற்ற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 4 இடங்கள்ல இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. இன்னைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இடங்கள்லயுமே 12,500 டிக்கெட்டும், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 10,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 22,500 டிக்கெட் இன்னைக்கே சாமி தரிசனம் பார்க்கற டிக்கெட்டும். நாளை அதிகாலை ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,500, ஆல்மோஸ்ட் 35,000 டிக்கெட்கள் இன்னைக்கு காலையில 3 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. கவுண்டர் ஓபன் பண்ணும்போது பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் அதன் பின்பு நார்மலாக ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அவ்வளோ எதிர்பார்த்த அளவில் ஹெவியாக இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நைட்டு தான் வந்து பக்தர்கள் ஹெவியாக சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரம்மோஷம் மறுநாளில் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மோஷம் முதல் நாள் தரிசனம் பார்க்க தான் நிறைய பேர் ஆசையோடு வருவாங்க. அப்போ நாளைக்கு தான் கூட்டம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நைட்லேருந்தே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30, ஓகேங்களா? இந்த டைம் ஒன்றா ஸ்டேட்டஸ் நம்ம ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கணும். 9:30 மணிக்கு கிட்டத்தட்ட 8,186 இலவச தரிசன டிக்கெட்கள் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது என்றைக்கு தரிசனம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தரிசனம் பார்க்குற ஸ்லாட், ஓகேங்க? இந்த டைம் இப்போ ஸ்ரீவாரிமெட் அப்போ கொடுக்குற திவ்ய தரிசன டிக்கெட், இன்றைக்கே தரிசனம் பார்க்குற டிக்கெட்டும், நாளை காலை தரிசன டிக்கெட்டுமே கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் ஸ்ரீவாரிமெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஓவரால் தரிசனம் பார்க்கறதுக்குன்னா டிக்கெட் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்ரீவாரிமெட் வழியாக போனால் மட்டும்தான் தரிசனம் பார்க்க முடியும். அதே மாதிரி நேற்றே ஈவினிங்லேருந்து பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருக்க நம்மளே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை நம்ம எடுக்கும்போது 16/9/2023 அன்னைக்கு சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை 62,357 பேர், மொட்டை அடித்தவங்களோட எண்ணிக்கை 23,570 பேர். 3,37,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. குடோன் எங்கேயுமே பக்தர்கள் வெயிட் ஆகலன்ற தகவல் சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக கியூலேருந்து ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்காங்க. ஆனால் குடோனை வச்சு தான் அனுப்புவாங்க. நேற்று கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்வரம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கு இன்னொரு தரிசன நேரம் ஆகும்ன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட்டுடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் 3-5 மணி நேரம் வரை இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 8-15 மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காலையிலேருந்து கியூலைன் எதுவும் கோயிலை விட்டு வெளியில போகலன்றது உண்மையான தகவல் தான். இன்னைக்கு கள நிலவரமா அங்கே இருக்கு, ரொம்ப நார்மலாக இருக்குது. ரூம் புக்கிங் ஏரியா லாக்கர் இடங்கள்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. லட்டு கவுண்டரில் மட்டும் வழக்கத்தோட கூட்டம் அதிகமாக இருக்குன்றத நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறோம், சரிங்களா? அடுத்தது இப்போ பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நான் பிரம்மோஷ் தப்ப வரலான்னு
புரட்டாசி மாதத்தில் வரலாம், திங்கட்கிழமை தரிசனத்துக்கு வரலாம்னு பிளான் இருக்கு, எதை சஜஷன் பண்ணுவீங்க? இப்போ என்ன நடைமுறையில் இருக்கு? ரிலீஸ் எதுவும் தேவசம சார்பாக வரலை தரிசனத்தை பற்றி. ஆனால் ஒரு மாதத்துக்கு முடிய என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாமானிய பக்தர் இலவச தரிசனத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போன்னு திருமலை திருப்பதி தேவசன சார்பாக அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தொடர்ச்சியாக அப்படியே நிற்குது. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி டிடிடியோடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன், இப்போ என்ன நடைமுறை இருக்கோ அதை அப்படியே பின்பற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன தரிசனத்தை குறைச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம் ப்ரொமோஷன் நாட்களில், 500 ரூபாய் தரிசன டிக்கெட் உச்சல் சேவா ஆர்ஜித சேவா டிக்கெட் ப்ரொமோஷனால் கட் பண்ணிட்டாங்க. சீனியர் சிட்டிசன் கட் பண்ணி விட்டுட்டாங்க. அங்க பிரதேசம் கட் பண்ணி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 டிக்கெட் கிட்ட தள்ளி விட்டாங்க. அந்த 10,000 டிக்கெட் கிட்ட குறைச்சிட்டாங்க. அப்போ அவங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம கணக்கு போனோம்னா, இப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இந்த ப்ரொமோஷன் நாட்களில் 18ஆம் தேதி ஒரு கணக்கு வச்சுக்கோ, 18ஆம் தேதி அவங்க சொல்ற கணக்குப்படியே அன்னைக்கு 300 ரூபாய் தரிசனத்துக்கு ஒரு 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி கொடுத்து ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரீ தர்ஷன் டிக்கெட்ல அன்னைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 25,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமை 25,000 டிக்கெட் கொடுப்பாங்க. மொத்தமாக 40,000 டிக்கெட் இதிலே வந்துருச்சு. அப்போ மீதி உள்ள இடங்களில் ப்ரீ தர்ஷன் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் பக்தர்களுக்கு 300 ரூபாய், இதை தான் தேவஸ்தான சார்பாக சொல்கிறாங்க. இதில் ஒரு 40,000 ஒன்று ஒரு 30,000 பார்த்தாங்கன்னா ஒரு ஓரளவுக்கு பக்தர்கள் கூட்டம் 70,000 வந்துடும்ல, அந்த கணக்கில் தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் தாராளமாக டிக்கெட்டுடைய இலவச தரிசனம் வழங்குவாங்க, டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் வழங்குவாங்கன்ற மாதிரி தான் தேவஸ்தான சார்பாக டிடிடி கஸ்டமர் கேர்ல சொன்னாங்க. அந்த ரெக்கார்டு கூட இருக்குது, நாளைக்கு எதனா மாறிச்சுன்னா அந்த ரெக்கார்டை கூட நான் போஸ்ட் பண்ணுறது விருப்பப்படுறேன். அந்த ரெக்கார்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட மொபைலில். இப்போதைக்கு இந்த நிலவரப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க சொன்னது 20,000 டிக்கெட் கிட்ட கொடுப்பாங்கன்ற கணக்கில் அவங்க சொன்னாங்க. அந்த ஆங்கிலில் தான் நானுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பக்தர்கள் கூட்டம் வருகை என்பது அதிகமாக தான் இருக்கும். இப்போ கடந்த வருடங்களில் பார்க்கும்போது டிக்கெட் இல்லாத டிக்கெட்டுடைய தரிசனம் பக்தர்கள் மட்டும் தான் தரிசனம் பண்ணாங்க. 300 தர்ஷன் டிக்கெட் விடலை, எதுவுமே விடலை. ஆனால் இந்த வருஷம் 300 தர்ஷன் டிக்கெட் விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட்டம் ஹெவியாக இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா கோவிட்டு அதெல்லாம் கடந்து இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ இந்த வருஷம் ரொம்ப நார்மலாக 2023 ப்ரமோஷம் ரொம்ப நார்மலாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பக்தர்கள் கூட்டம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதன் எதிரொலி தான் தேவசர சார்பாக உணவு, குடிநீர், மருத்துவம், தங்கும் இடம் வசதி எல்லா வசதிகளும் தேவசர சார்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ எதனா மாற்றங்கள் செய்வாங்களான்றது இன்றைக்கி ஏன்னா ப்ரெஸ் ரிலீஸ் எதனா தேவசர சார்பாக கொடுப்பாங்களா அதை பற்றி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைச்ச அப்டேட் இது உள்ளதான்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா, இது வரைக்கும் கிடைச்ச ப்ரொமோஷன் அப்டேட் இது மட்டும்தான். 18ஆம் தேதி போகிறது சாத்தியம் இல்லாதது, ஏன்னா இன்றைக்கி ஆந்திரா சிஎம் வராரு, பட்டு தங்கபத்ரன் சாத் வருது ஆந்திரா கவர்மெண்ட் சார்பாக. அன்றைக்கி ரொம்ப செக்யூரிட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், காட் ரோட் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பக்தர்கள் நார்மலாக சாமி தரிசனம் பார்க்க முடியாது, அதனால் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமான டைமில் நீங்கள் போய் லாக் ஆகிட்டால் கஷ்டம். 10 நாள் ப்ரமோஷன் நடக்கும், 10 நாள் நடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற தகவலாகவே நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஈஸியாகவே இருக்கும், நீங்கள் ஒரு நாள் போய் பார்க்கலாம். நிறைய பேர் அந்த லிஸ்ட்டை கேட்டிருந்தீங்க, என்னென்ன தரிசனம் பார்க்குறது, என்னென்னக்கு என்னென்னு கேட்குறீங்க. சாலக்கட்டா ப்ரமோஷம் நார்மல் ப்ரமோஷம் 18ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ரமோஷம் நடக்கும். ஓகேங்களா, 26ஆம் தேதி வரை நடக்கும். எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த 22ஆம் தேதி கருட சேவை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதி கருட சேவை, ஆல்மோஸ்ட் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பக்தர்கள் தங்குற மாதிரி தேவஸ்தானம் இந்த விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. 2லேருந்து 3 லட்சம் பக்தர்கள் தங்கி கருட சேவை பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷனாக பார்த்துருக்காங்க. புரட்டாசி மாதம் ஒரு கருட சேவை மிக 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 முக்கியமானது. கடந்த வருடங்களில் பார்த்தா மிக அதிகமான க்ரௌடு இருக்கும், பக்தர்களை உள்ளே அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம போன வருஷம் அதில் ஒரு ஷார்ட் வீடியோ கூட கொடுத்தோமோ, இந்த வருஷம் ஒரு ஷார்ட் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதேமாதிரி தங்க தேர் ஓட்டம், இது ஒரு முக்கியமான விஷயம், நான் ஹைலைட்ஸை மட்டும் சொல்கிறேன். தங்க தேர் ஓட்டம் இந்த இரண்டுக்கு தான், கருட சேவை ஒன்று, தங்க தேர் ஓட்டம் இந்த இரண்டும் பார்க்கறது தான் பக்தர்கள் கூட்டம் திருவலையை நிரம்பிடுன்றதை நான் கிளியராக சொல்ல வரேன். அன்னைக்கு தங்க தேர் 23ஆம் தேதி தங்க தேர் ஓட்டம், அன்னைக்கும் மிக அதிகமான க்ரௌடு இருக்கும். அந்த நேரங்களில் கோயிலுக்குள்ளே கருட சேவை நடக்கும்போது கோயிலுக்குள்ளே தரிசனம் பார்க்குற பக்தர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். வெளியில் மாட வீதிகளில் அதிகமான இடங்களாக இருக்கும், பக்தர்கள் எதுவரை நிற்கணும், போகிறதுக்கு வரதுக்கு வழிகள் எல்லாமே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி, ஒரு சின்ன கேட் மாதிரி போட்டு எல்லா இடங்கள்லையுமே கேலரி. இப்போ கோயிலை சுற்றி உள்ள கேலரி, கருட சேவை வர வளம் வரும் கேலரி, ஒரு தடவை உள்ளே போயிட்டால் லாக் அவ்வளோ தான். இப்போ காலையிலேருந்தே உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா உள்ளே விட்டு லாக் பண்ணுறாங்க அவ்வளோதான். உள்ளே உணவு குடிநீர் கொடுப்பாங்க, அங்கேயே உட்காந்து கொண்டு தான். இப்போதைக்கு மழை வர நேரத்தில் பெஞ்சது, கருட சேவை அப்போ மழை பெய்யுமா என்ற இது வர தெரியல. மழை பெஞ்சால் பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுதான் கொஞ்சம் தெரியலன்றதை நான் சொல்கிறேன். இது முக்கியமான விஷயமா அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நவராத்திரி ப்ரமோஷம்
பத்தாம் மாசம் நடக்கிற நவராத்திரி பிரம்மோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கருட சேவை அன்னைக்கும் நடக்கும். 19, 10, 10 மாசம் கருட சேவை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நவராத்திரி பிரம்மோஷத்துக்கு. அப்பயும் தங்க தேர் ஓட்டம் ஓட்டுவாங்க. எப்படியும் பிரம்மோஷம் நவராத்திரி பிரம்மோஷத்தப்ப தங்க தேர் ஓட்டம் 22ஆம் தேதி 10, 10 மாசம் ஓட்டுவாங்க. இந்த ரெண்டு இதுலையுமே பிரம்மோஷம் ஹைலைட் கருட சேவையும் இந்த தங்க தேரோட்டம் தான் முக்கியமா நான் கருதுறேன். அதனால கிளாரிஃபையா உங்களுக்கு இதான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன்ற தகவலாகவே இருக்கும். அடுத்தது வைகுண்ட துவார தரிசனம், வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட தரிசனம் பண்றதுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல விட தொடங்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு என்ன புக்கிங் வந்திருக்குன்றத இந்த வீடியோல முடியுமா நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன். வைகுண்ட ஏகாதசிக்கு தரிசனம் போகணுன்றவங்க இப்பவே தரிசன டிக்கெட் சீக்கிரமா புக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கியூ லைன்ல நின்று நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. அதனாலதான் அந்த விஷயங்களை தெளிவா நான் சொல்ல விருப்பப்படுறேன். அடுத்தது 120 ரூபாய் உள்ள லக்கி டிப் சுப்பிரபாதா தோமாலை அர்ச்சனை. இந்த லக்கி டிப் செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம எடுத்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தொடங்கி 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இந்த புக்கிங் தொடரும். யார் வேணாலும் இந்த புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். இது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிற புக்கிங், யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் ஒரு மாதமாக ட்ரை பண்ணுறது இது கிடைச்சது இல்லை, கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன். அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோஷோ சேவா சலஸ்திர தீபாரண சேவா டிசம்பர் மாதத்துக்கு 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே தான் விச்சல் சேவா தரிசன டிக்கெட் சொல்லுவாங்க. கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா இது எல்லாமே நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு தரிசனம் மட்டும் திருமலையில் டைரெக்டாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். விச்சல் சேவாலையும் 2 பேர் தான், ஆர்ஜித சேவாலையும் 2 பேர் தான் பார்க்க முடியும். குறைஞ்சபட்சமாகவும் 1000 ரூபாய் தான், அதிகபட்சமாகவும் 1000 ரூபாய் தான், 2 பேர்ன்றது கம்பல்சரியாக இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அங்கப்பிரதேசம் டோக்கன் திருமலையில் அங்கப்பிரதேசம் பண்ணுறதுக்கு உண்டான டோக்கன் டிசம்பர் மாதத்துக்கு 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு பிசிக்கலி சேலஞ்சு அண்டு சீனியர் சிட்டிசன் இவங்களுக்கு உண்டான டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரதுனால 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டிசம்பர் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் விடுவாங்க. ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட் கணக்கில் விடுவாங்க. வைகுண்டா ஏகாதசிக்கு சேர்த்தே டிக்கெட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு டைலர் ஈவோ ப்ரோக்ராம் அப்போ தேவஸ்தானத்துக்கிட்ட பக்தர்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அப்பயே தேவஸ்தானம் அதிகாரி நான் ரீப்ளை கொடுத்தாரு, நான் பண்ணிடுறேன் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை பண்ணி தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஒரே டைமில் முடிச்சுட்டா பக்தர்களுக்கு ஈஸியாக இருக்கின்றதுனால தேவஸ்தானம் சார்பாகவும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமலை மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு 26ஆம் தேதி புக்கிங் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றத இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஓகேங்களா, அடுத்தது பக்தர்கள் கேட்டிருக்க நிறைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பெருசாக இருக்கு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்தர், நாங்கள் புரட்டாசி மாதத்துக்கு வரங்க, நாங்கள் ஆன்லைனில் ரூம் புக்கிங் பண்ணலை, திருமலையில் வாங்க முடியுமா? வாங்கலாங்க, ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தாராளமாக உங்களோட ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் காலையில் 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. ஆனால் 2-3 மணிலேருந்தே பக்தர்கள் ரூம் புக்கிங்காக நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருப்பாங்க. உங்களோட ரூம் புக்கிங்கை லைனில் நின்னால் நீங்கள் வாங்கிடலாம். ரூமோட ரெண்ட் 100 ரூபாங்க, கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபாங்க, மொத்தம் 600 ரூபாய் ரூமோட ரெண்ட்டுங்க. ஓகேங்களா, நீங்கள் ரூமை காலி பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள அந்த 500 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பிடும். ஆனால் புரட்டாசி மாதம் ப்ரொமோஷன் நாளில் கிடைக்கின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்து எப்படியோ பிளான் பண்ணிங்க. என்னை பொறுத்தளவுக்கு தரிசனத்துக்கு வரணும், நான் ரூம் புக்கிங் ஆன்லைனில் பண்ணலைன்னா திருப்பதியிலே எங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரூமோ இல்லை திருப்பதியிலே தேவஸ்தானம் கொடுக்குற ரூமோ ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதோட சஜஷனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அது எப்படி நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, எல்லாருக்குமே திருமலையில் ரூம் கிடைச்சா ஈஸியாக இருக்கும்னு கருதுறீங்க இல்லைன்னு சொல்ல, திருமலை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால புதுசு புதுசாக கட்டடம் கட்ட அனுமதி கிடையாது. அதனால் அவங்க ரூம்ஸ் அதிகம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மேக்சிமம் பக்தர்கள் வந்து ஓரளவுக்கு தான் 30-40 பேர் தங்கலாம். ஒரு ரூமுக்கு 4 பேர் 5 பேர் கணக்கு பண்ணால் ஒரு அவ்வளோதான் ரூம் புக்கிங்கே இருக்க முடியாத புரிஞ்சு. 17,000 ஒரு 7,000 8,000 ரூம்ஸ் புக்கிங் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சாமானிய பக்தர்களுக்கு டேரெக்டாக கூட ஒரு ரூம் புக்கிங் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்தது நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு நாங்கள் திருமலைக்கு வரும்போது காசு கேட்குறாங்க எங்ககிட்ட, அது என்ன பண்ணுறது? இது தேவஸ்தானம் அதிகாரியே சொல்கிறாங்க, எங்களுக்கும் தெரியும் காசு கேட்கறது, நாங்களும் மீட்டிங் நடத்தி சொல்லிட்டு தான் இருக்கோம் காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் கேட்குறாங்க. நீங்கள் அங்கே இருக்க விஜிலன்ஸ் ஆஃபீஸர்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாங்க. யாருன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், விஜிலன்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அடுத்தது
ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, நாங்கள் மொபைல் லாக்கரில் வச்சுட்டு போகிறது சேஃபாக இருக்குமா இல்லை லக்கேஜ் கவுண்டரில் கொடுத்து சேஃபாக இருக்குமா? என்ன பொறுத்தளவுக்கு லாக்கரில் வைக்கிறது 100% சேஃபாக இருக்குங்க. லாக்கர் ஏதாவது யாரும் உடைக்க முடியாது, 100% சிசிடிவி கேமராவில் இருக்கும். அப்படி உங்கள் மொபைல் காணாமல் போச்சுன்னா நீங்கள் விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இதே நீங்கள் லக்கேஜில் கொடுக்கும்போது எதனா உங்களுக்கு டீ காசு கேட்பாங்க, மாற்றத்தில் கொஞ்சம் எதனா டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இதில் சுத்தமாக அந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் லாக்கரில் வைக்கிறது என்ன பொறுத்தளவுக்கு 100% அட்வைசபிள். நீங்கள் லாக்கர்லேயே வைங்க, உங்கள் காரில் வைங்க, எங்கே வைக்கல ஒன்றும் பிரச்சனை. லக்கேஜில் போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட லைனில் நின்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, நாங்கள் புரட்டாசி மாதத்துக்கு 300 தரிசன டிக்கெட் பிரம்மோஸ்தப்பாக புக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் அப்ராக்சிமேட்டாக தரிசனம் பார்க்க ஆகும்? 300 தரிசனத்துக்கு 2-4 மணி நேரம் ஆகும்னு நான் கருதுறேங்க. அதிக நேரம் குடோன்லேயும் கியூ லைன்லையும் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. புரட்டாசி மாதத்துக்கு உண்டான தரிசனம் போது க்ரௌடிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பஸ் ட்ரெயின் நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா லெவலேருந்து திருமலை கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் படையெடுத்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து ஜாக்கிரதையாக போங்கன்றது என்னோட தாழ்மையில வேண்டுகோளாகவே இருக்குது. தரிசனத்துக்கு வர்றவங்க எவ்வளோ நேரம் தரிசனம் ஆகுது, உங்களோட அனுபவங்கள் இல்லை கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலகிராம் குரூப்லேயோ வந்து சொன்னீங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் அட்வைசபிளாக பண்ணுங்கள், எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்றது என்னுடைய தகவலாகவே இருக்குது. அடுத்தது இலவச தரிசன டிக்கெட் மூலிமா ஆனால் இப்போ தான் வந்துட்டு போனேன், எப்போ போன மாதம் 22ஆம் தேதி நான் வந்தேன், இப்போ வந்தால் எங்கள் தரிசன டிக்கெட் கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. 30 நாள் வேலிடிட்டி கழிச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறு ஆல்டர்னேட்டிவ் ப்ரூஃப் ஆப்ஷன்ஸும் கிடையாது, ஒரே ப்ரூஃப் ஆதார் கார்டு வழியாக தான் கொடுக்க முடியும், வேறு ஆல்டர்னேட் ப்ரூஃபுமே கிடையாது. உங்களுக்கு வேறு வாய்ப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு போகிறது தான் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும், மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த வழிகளும் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு பக்தர் கேட்டிருக்காரு, நான் லக்கி டிப் செலெக்ஷனுக்கு திருமலையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன கொண்டு வரோம்? திருமலையில் லக்கி டிப் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் போய் திருமலையில் காலையில் 11 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க, ஆர்ஜிதா சேவா கவுண்டர். அன்றைக்கி என்னென்ன சேவை இருக்கோ அந்த சேவையில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன்னா ஒரு சேவையில் தான் பண்ண முடியும். சுப்பிரபாத தோமலை அசன எக்ஸாம்பிள் இது மாதிரி இருக்குன்னா ஏன்னா ஒரு சேவையில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த சேவையில் போய் எந்த சேவை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். 6 மணிக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தா உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் செலக்ட் ஆகினாலும் உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். செலக்ட் ஆகிதுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தரிசனம் பார்க்க வேண்டியதான். இது ஒரு நல்ல அனுபவம், ட்ரை பண்ணுங்கள். செலக்ட் ஆனால் யாராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு தெரிவிங்க, சரிங்களா? அடுத்தது ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, நாங்கள் கார்ட் ரோடு வழியாக வரலான்னு இருக்கோம், நாங்கள் பைக்கில் வர்றது சேஃப் தானா, விலங்கு நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களே எப்படி? இல்லைங்க, கார்ட் ரோட்டில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இப்போ டூவில் டைம்னு பார்க்கும்போது காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் இருக்கணும். மஸ்ட் ஹெல்மெட் மஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுன்ற ரூலில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கார்ட் ரோட்டில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணி எங்கேயும் போகாமல் இருந்தால் போதும். அவங்களாம் ஸ்பெசிஃபிக்னு சில வியூ பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த இடங்களை மட்டும் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு மூவ் ஆனாலே போதும், மற்றபடி அந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஒரு டைமிங் கொடுப்பாங்க, அந்த டைமிங் படி வண்டி ஓட்டினா போதும். கார்ட் ரோட்டில் நிறைய கேமராஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் ஹை ஸ்பீடு ஓட்டினாலும் ரொம்ப நேரம் ஒரு இடங்களில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஃபைன் அடித்து விட்ருவாங்க ஆன்லைன்லேயே. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், பார்த்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கேர்ஃபுல்லாக போகிறதுக்குள்ள வழிகளை பாருங்கள். நாங்கள் திருமலையில் லாக்கர் வாங்கணும், எது பெஸ்ட்டாக இருக்கும்? மாதவ நிலையம் போயிடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்து மாதவ நிலையம் வந்து பெரிய ஏரியா, அந்த இடங்களில் வந்து லாக்கர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் திருமலையில் பஸ்ஸில் வரும்போது டிஎன்எஸ் டோல்கேட் தாண்டவுனே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஒரு 100-200 மீட்டர் தான் மாதவ நிலையமாக, நீங்கள் நடந்து போய் லாக்கரை வாங்கிடலாம். வாங்கிட்டாலே உங்களுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாத்திரை சாதனம் வரணும்னா நீங்கள் சிஆர் ஆஃபீஸரில் போய் பின்பக்கமாக இறங்கி அந்த படிக்கட்டில் ஏறி இந்த தூரம் வரணும், அது உங்களுக்கு கஷ்டமான விஷயம். நீங்கள் மாதவ நிலையம் போயிடுங்க. யாத்திரை சாதனம் வந்து ரொம்ப சின்ன ஏரியா, மாதவ நிலையம் வந்து மிகப்பெரிய இடம். அப்படின்னும் போது லாக்கர் நீங்கள் தாராளமாக வாங்கினா, லாக்கர் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு அங்கேயே மொட்டடிக்கிற இடங்கள் இருக்குது, அங்கேயே வெளியிலேயே ரெண்ட் கொடுப்பாங்க. தலைக்காடு பெட்ஷீட் பாய் இது எல்லாமே மாதவ நிலையங்களில் மட்டும்தான் ரெண்ட் கொடுப்பாங்க. 100 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்ட், மிக அதிகமான ரேட் இருக்காது. ரெண்ட் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அங்கே ஏற்றாமலே ஹோட்டல்ஸ் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. கோயில் அங்கேருந்து கிட்டே தான் இருக்குது, தரிசனம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நிறையா பக்தர்கள் கேட்டிருக்க கொஷின்ஸ் அந்த வீடியோவில் நான் ரீப்ளே பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில பக்தர்களோட கொஷின்ஸ் ரீப்ளை பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. அடுத்தது நான் வர வீடியோவில் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ 20 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. இந்த வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் தொடர்ந்து நான் வீடியோ ரெடி பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நிறைய வீடியோ கொடுத்துட்டே இருக்கும். உங்களை அந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு தொடர்ந்து இருக்குது. எப்பொழுதும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்தாலே போதும், நம்ம சேனல் மிகப்பெரிய வெற்றி அடையன்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே இருக்குது. நிறைய விஷயங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்றைக்கு பொழுதுக்கு வரத்துக்கு இருக்குது. வந்துச்சுன்னா அந்த அப்டேட் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட்.